நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, விவசாய நிலத்தில் வாஸ்துப்படி வீடு கட்டலாமா? இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும்போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள். அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். விவசாய நிலங்களில் வாஸ்துப்படி வீடு கட்டலாமா? விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்றது முடிவு செய்ய முடியும். விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 விஷயங்கள் வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்துட்டு தான் அந்த இடத்தை வந்து தீர்மானிக்க முடியும். அதனால் விவசாய நிலத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை நேரடியாக உங்கள் இடத்திற்கு அழைத்து அந்த இடம் வந்து வாஸ்து முறைப்படி உள்ளதா, இப்போ விவசாய நிலம் வந்து ஒரு 5 ஏக்கரோ இல்லை 10 ஏக்கரோ இருக்குது, அதில் வந்து எந்த பகுதியில் வந்து வீடு கட்டலாம், அந்த இடத்துல வீடு கட்டினா நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படுமா என்பதை ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனையோடு உங்கள் இடத்திற்கு நேரடியாக அழைத்து சென்று சரிபார்த்து விட்டு வீடு கட்டுவது சால சிறந்தது. இல்லை அப்படின்னா அந்த இடத்தில் வந்து பெரிய தவறு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நான் பார்த்த இடங்களில் பொறுத்த வரைக்கும் விவசாய நிலங்களில் வந்து வடகிழக்கு பகுதியில் நீர்நிலைகள், கிணறு அல்லது போர்வெல் இருக்கும் பொழுது நல்ல ஒரு விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கிறது. மற்ற இடங்களில், அதாவது விவசாய நிலத்திற்கு தென்கிழக்கிலோ தென்மேற்கிலோ வடமேற்கிலோ கிணறு போர்வெல் அமையும் பொழுது அதற்கான பாதிப்புகள் வந்து ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து தென்கிழக்கு பகுதியில் கிணறு இருக்குன்னா அந்த நிலத்தில் கட்டக்கூடிய வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலை பாதிப்படைகிறது. உதாரணத்திற்கு தென்மேற்கு அப்படின்னா தென்மேற்கு ஆண்களுடைய உடல்நிலை அந்த இடத்தில் வந்து பொருளாதாரத்தில் மிக ஒரு நலிந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, நிலத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதனால் வடமேற்கு அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும். விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் மிக 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 கவனமாக அந்த இடத்தில் வந்து வீடு கட்டினா சிறப்பாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள், பக்கத்து தோட்டத்தினுடைய அமைப்புகள், அங்கே கிணறு எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தீர்மானிக்க முடியும். நீங்கள் தவறாக முடிவு எடுத்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். முடிந்த வரைக்கும் விவசாய நிலத்தில் வீடு கட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு வீடு கட்டலாம். இல்லை அப்படின்னா விவசாய நிலத்திற்கு பக்கத்தில் ஊரோடு சேர்ந்து நீங்கள் இடம் வாங்கிட்டு அங்கே கட்டிட்டு கூட அங்கே போயிட்டு விவசாயம் பண்ணலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க வந்து விவசாய நிலத்திலே வீடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆடு மாடு வளர்த்துறதுக்கு வேறு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதற்காக தான் பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வந்து விவசாய நிலத்திலே வீடு கட்டுறதுக்கு முற்படுகிறார்கள். விவசாய நிலத்திற்கும் வாஸ்து உண்டு. இப்போ நீங்கள் வீடே இல்லைனாலும் விவசாய நிலமும் வாஸ்துப்படி இருக்க வேண்டும். தெற்கு மேற்கு உயரமாகவும் வடக்கு கிழக்கு பள்ளமாகவும் வடகிழக்கில் வந்து கிணறுகள் இருப்பது சால சிறந்தது. இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, விவசாய நிலத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வடகிழக்கில் கிணறு தோன்றுறீங்க அப்படின்போது அந்த இடத்தில் தோண்டி எடுக்கக்கூடிய கற்களை வந்து வடகிழக்கு பகுதியிலே நீங்கள் வைக்கக்கூடாது, அதை அப்புறப்படுத்த வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாய நிலத்தில் வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்கிறேன். 1, அந்த விவசாய நிலத்தில் வந்து நீர்நிலைகள் எங்கே இருப்பது என்பதை சரியாக பார்க்க வேண்டும். 2, சுற்றுப்புற சூழ்நிலைகள், ஏரி குளம், மலைகள், செல்ஃபோன் டவரு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 3, கிணறு அமைப்பு, போர்வெல் அமைப்பு. 4, பக்கத்து தோட்டத்தினுடைய கிணறு. 5வதாக பார்த்திங்கன்னா ரோடு தெருக்கூத்து தெருப்பார்வை ஏதாவது இருக்கிறதா. இந்த 5 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும். இதை தவிர்த்து வாஸ்து நிபுணரை நேரடியாக உங்கள் இடத்திற்கு அழைத்து அந்த இடத்தில் வந்து சரியாக இருக்கிறதா சரிபார்த்து விட்டு வீடை கட்டுவது வந்து சால சிறந்தது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.